ஹே கைஸ் வெல்கம் பேக். ஃபைனலாக இன்றைக்கி ஐக்யூலேருந்து அவங்களோட நியோ 7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு குட்டி ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அமேசானோட ப்ரைம் டே சேல் வந்து இந்த மந்த் 15th அண்ட் 16th ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இந்த சேலில் அக்ராஸ் ஆல் தி கேட்டகரிஸில் வந்து சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சேல் டைமில் நமக்கு கூப்பான் டிஸ்கவுண்ட், லைட்னிங் லூட் டீல்ஸ் அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். இது நம்ம மொத்தமாக கேதர் பண்ணி நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஏடிடி டீல்ஸ்ன்னு சர்ச் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டீல்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டுன்னு பார்க்கும்போது கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், திக்னஸ் வந்து 8.89 mm, வெயிட் வந்து 202 grams இருக்குது. அண்ட் பேக் மெட்டீரியல் வந்து இவங்க ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கதா லான்ச் ஈவெண்ட்டில் சொன்னாங்க. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்துனா கொஞ்சம் பெரிய சைஸ் டிஸ்பிளே தான் இந்த வாட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 6.78 inch சூப்பர் அமலர் டிஸ்பிளே, 120 Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேக்கு 1300 nits வரைக்குமே வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் பேனல். பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 388 pixels per inch இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பற்றி அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. சப்போஸ் அது என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது குவால்கமோட ஸ்னாப்ட்ராகன் 8+Gen1 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு குவால்கமோட ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நான் 11 hour யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எங்கேயுமே லேக் இல்லை, செம ஃப்ளூயிடாக இருந்தது ஃபோனு. அண்ட் ஐக்யூவில் வந்து டுவல் சிப் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நம்ம காலகாலமாக ஐக்யூ ஃபோன்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு ஒரு லோ எஃபிஎஸ் சப்போர்ட் ஆகக்கூடிய கேமையுமே வந்து ஸ்லைட்டாக எஃபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே நமக்கு கிடைக்கும். பட் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து ஹாப்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, இன்கேம் கஸ்டமைசேஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் ஒரு கண்டினியூஸ் கேமிங்காகவும் வந்து இவங்க 3D கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் ரேம் விஷயத்துக்கு வந்து LPDDR 5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் வந்து இவங்க மினிமைஸ் பண்ணதாக வந்து லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ லோ லைட்டில் நமக்கு டிஸ்பிளே கன்சியூம் பண்ணும்போது அந்த ஐக்கு வந்து ஸ்டெயின் ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் பேட்டரி விஷயம் பார்க்கும்போது வந்து ஜைஜான்டிக்கான பேட்டரி பிளேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்லாம் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஐக்யூலேருந்து வந்து 8 நிமிஷத்துலேயே வந்து 50% வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. பட் அவங்க வந்து லேப் கண்டிஷன்லாம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ரியல் வேர்ல்டில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து கால் பண்ணாதுக்குள்ளேயே வந்து அந்த 50% சார்ஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 100-120 W ஒரு ஹை வாட் சார்ஜர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து ஆண்ட்ராய்டு 13 மேலே பில்ட் பண்ணால் FunTouch OS 13 வருது. ஐக்யூவில் வந்து 2 வருஷம் மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட், அதாவது ஆண்ட்ராய்டு 15 வரைக்குமே வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் எதிர்பார்க்கலாம். அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து 3 years வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேயில் வந்து 16 MP கேமரா, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா, சாம்சங்கோட GN5 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ. நிறைய ஃபோனில் இந்த 8+2 காம்பினேஷன் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். லோ லைட் கேமராலாம் இம்ப்ரூவ் பண்ணதாக வந்து லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். லான்ச் ஈவெண்ட் பார்க்கும்போதே வந்து அந்த ப்ரைஸ் கேட்டதுக்கு அப்புறமா தான் பயங்கர கூஸ் பம்ப்ஸ் வந்தது. இந்த ஃபோன் வந்து 2 variant கொண்டு வந்திருக்காங்க. 8+128 GB வந்து 34999, 12+256 GB வந்து 36999. July 18th வரைக்கும் ஏர்லி பேர்ட் ஆஃபர் தராங்க. இந்த ஆஃபரில் வந்து ரெகுலர் ப்ரைஸோட ஒரு 1000 rupees கம்மியாகும். SBI ICICI கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு இன்னொரு அடிஷனல் 2000 rupees கம்மியாகுது. எஃபெக்டிவாக அந்த 8+128 GB மாடல் வந்து 31999 வாங்க முடியும். 32000 வந்து 8+Gen1 ஃபோன் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் டாப் ப்ரியாரிட்டியோட யாராச்சும் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசர்ஸோட ரெக்யர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஐக்யூ இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பெட்டர் வேல்யூ வந்து இந்த ஃபோனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த நியோ 7 ப்ரோ பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ப்ரீ ஆர்டர் வந்து கரண்ட்டாக அமேசானில் போயிட்டுருக்கு. அந்த ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.